அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத், அன்புள்ள சகோதரர்களே, கிதாபு தௌஹீதுடைய 18வது பாடம். இதில் வந்து இமாம் அவர்கள் அந்த பாடத்துக்கு தலையங்கம் போட்டிருக்கிறாங்க. பாபு மாஜா அன்ன சபப குஃப்ரி பனி ஆதம வதர்க்கஹும் வதர்க்குஹும் தீனஹும் ஹுவல் குலுவு ஃபி ஸாலிஹீன். அதாவது, ஆதமுடைய மக்கள் அல்லாஹுவை நிராகரிப்பதற்கும் அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் விடுவதற்கும் காரணம் என்னவென்றால், நல்லடியார்கள் விஷயத்தில் எல்லை கிடப்பதாகும். நல்லடியார்கள் விஷயத்தில் எல்லை கிடப்பதாகும். நல்லடியார்கள் யாரு? நம்ம பாணியில் சொல்லும்போது அவுலியாக்கள்னு சொல்கிறோம். சாலிஹீன்கள், சாலிஹீன், நல்ல மனுஷர். என்ன அவரா? அவர் சாலிஹான மனுஷனப்பா சொல்லுவாங்க இல்லையா? அவரை பற்றியே பேசுகிறாய், அவர் ஒரு சாலிஹான மனுஷன். அப்போ நல்லவர்கள், அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர், இறை நேசர், அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க. அவங்கள பற்றி நாம் எப்போதும் என்ன செய்ய மாட்டோம், ஒரு ஒரு எள் முனை அளவு கூட நம்ம அவர்களை பேச மாட்டோம். அவர்களை பற்றிய தவறான எண்ணம் மனசில் இருக்கவே இருக்காது. அல்லாஹ் என்ன சொல்லான், ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானின அல்லதீன சபகூனா பில் ஈமான் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரவூஃபுர் ரஹீம். என்ன அல்லாஹ் சொல்லான், முன் சென்ற யாரெல்லாம் எங்கட பாவங்களையும் பண்ணி எங்களுக்கு முன் சென்ற நல்லவர்கள் இருக்கிறாங்களே, ஈமானுடன் ஏகத்துவத்துடன் வாழ்ந்து மரணிச்சாங்களே, ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஏகத்துவ அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்து மரணிச்ச எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து மன்னியாடலாம். அப்போ எங்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன கட்டளை இட்டுக்கிறான், அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி, அவர்களை பற்றி தவறாக பேச சொல்லி அல்ல. பொதுவாகவே இஸ்லாம் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மௌத்தானவர்களை பற்றி எதுவும் பேச வேண்டாம், அவர்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்டு சென்று விட்டார்கள். அதாஸ், அவருடைய அந்த மலஃப், அவங்களுடைய ஃபைல் எல்லாம் மூடிட்டான், அவங்கள பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நல்லவரோ கெட்டவரோ பேசக்கூடாது. பொதுவாகவே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லதை பேசுங்க, அவங்களோட குறை பேசக்கூடாது. சாலிஹங்களை பற்றி பேசலாமா, அவுலியாக்களை பற்றி பேசலாமா, அந்த இந்த அந்த அந்த நம்பிக்கை உள்ளவர் நான் பேசவே மாட்டோம். அல்லாஹ் சொல்லலாம், வலா தஜால் ஃபீ குலூபினா கில்லன் லில்லதீனா ஆமனு, ஈமான் கொண்டவர்கள் விஷயத்தில் எங்களுடைய உள்ளத்திலே ஒரு கசடு கூட ஆக்கி விடாதே. அப்போ அவுலியாக்களை பற்றி பேசுகிற தவறாக பேச மாட்டோம், பேச மாட்டோம்ங்கிற மட்டுமல்ல, அவங்களை பற்றிய தவறான எண்ணம் கூட உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அப்படித்தான் நான் அனுமதிக்கிறேன், நீங்களும் இருக்க வேண்டும். அவுலியாக்களை பற்றி எதுவும் பேச மாட்டேன், பொய்க்கு சொல்லுவாங்க, இவங்க அவுலியாவை குறைத்து பேசுகிறாங்கன்னு சொல்லி, அப்போ தான் நாங்கள் சொல்கிறது எடுபடாது உங்கள்கிட்ட. ஏன்னா உங்கள்கிட்ட இல்லை, அந்த மாதிரி நம்பிக்கை உள்ளவங்கள்கிட்ட அவுலியாக்களை பேச மாட்டோம். உயர்ந்தவர்கள் அல்லாஹ் என்ன சொல்லலாம் தெரியுமா அவங்கள? அலா, தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்ன அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் தெரியுமா? லா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன், அவர்களுக்கு என்னல்ல பயமும் இல்லை, அவர்களுக்கு கவலையும் இல்லை. அவர்களுக்கு என்னல்ல பயமும் இல்லை கவலையும் இல்லை. என்ன பயம் இல்லை, என்ன கவலை இல்லை? இந்த உலகத்தை பற்றிய கவலை கிடையாது. அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள், அவங்களுடைய சொத்துக்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க, அல்லாஹ் இருக்கிறார். மறுமையை பற்றி பயம் கிடையாது, மறுமையில் அவர்களுக்கு சுவர்க்கம் அப்படின்னு அல்லாஹ் அவர்களுக்கு உத்தரவாதம் சொன்ன அந்த நல்லவர்கள் சூரத்துல் யூனுஸுடைய 63 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, என்னுடைய வலிமார்களோட யார் கோபப்படுறானோ அவனை நான் முடித்து விடுவேன். மன் ஆதாலிய வலியன் ஃபக்கது ஆதன் துஹு பில் ஹரப், அவனோட நான் இத்தக பிரகடனம் செய்து விட்டேன் என்று நான் அழிச்சிடுவேன் அர்த்தம், எனக்கு தெரியும். ஆனால் அவுலியாக்களை புகழணுங்கிற பெயரில் அளவு கடந்து புகழ்ந்ததன் காரணமாக அப்படி புகழ்ந்த சமூகம் தவறில் விழுந்திருக்கிறார்கள். அப்போ அவுலியாக்களை நாங்கள் வந்து புகழ்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை, ஆனால் அளவு கடந்து புகழ மாட்டோம், அளவு கடந்து புகழக்கூடாது. அதைத்தான் இமாம் அவர்கள் இங்கே அந்த ஆயத்தை போட்டுட்டு அதுக்கு ஒரு தலையங்கம் போட்டிக்கிறாங்க. இந்த ஆதமுடைய மக்களிடத்தில் இறை நிராகரிப்புண்டா, அல்லாஹ்வை நிராகரித்ததற்கும் அவங்களுடைய மார்க்கத்தை விட்டுட்டு வெளியில் போனதுக்கும் காரணம் என்ன, ஆரம்பம் என்ன, நல்லடியார்கள் மீது அளவு கடந்து புகழ்ந்ததாகும். புகழ்ங்கிற பேரில் என்ன செஞ்சிட்டாங்க, அளவு கடந்து போயிட்டாங்க. ஒரு வழி இல்லாமல் மரணிச்சிருப்பார், அவரை புகழணும் என்று தான் அவருக்கு கபர் கட்டினது. எங்கே கொண்டு சேர்த்திக்கிறவரா இப்போ, அவரும் வணங்கப்படுறதுக்கு தகுதி உள்ளவர்னு ஆக்கிவிட்டது. நம்ம நாடுகளிலெல்லாம் இந்த நிலை கபர் வணக்கம் வந்ததுக்கு காரணம் என்ன, நல்லடியார்களை புகழணும் என்று அந்த ஆரம்பத்தில் அவங்களுக்கு கபர் கட்டினாங்க, யாருமே அவர்களை வணங்கணும்னு கபர் கட்டலை. வணங்கிட்டா, ஆனால் பிற்காலத்தில் என்ன ஆயிட்டு, அவர்களை வணங்கிட்டாங்க மக்கள், அவங்கள மக்கள் வணங்கிட்டாங்க. அதுக்கு இமாம் அவர்கள் இங்கே கொண்டு வந்த திருவசனம் என்னென்றா,
சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 171வது ஆயத்தில், வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் எல்லை கடந்து போகாதீங்க, அல்லாஹ் மீது உண்மையை தவிர வேறதையும் சொல்லாதீர்கள். மசீஹ் ஈசபின் மரியம் அலி இஸ்லாமுடைய மகன், புகழுக்குரிய அந்த புகழுக்குரிய ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தவிரவர் இல்லை. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான். அல்லாஹு தாலா அவனுடைய ஆகி என்ற வார்த்தையின் மூலமாக, அவன் அனுப்பிய உயிர் மூலமாக மரியம் அலி இஸ்லாமுடைய வயிற்றிலே கெட்பத்திலே அவர்கள் போடப்பட்ட ஒரு என்ன அற்புதமான ஒரு ஒரு படைப்பு. அவர்கள் கடவுளோ கடவுளின் மகனோ கடவுளின் தன்மை உள்ளவர்கள் அல்ல. அவர்களை நீங்கள் புகழணும் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டீங்க, அளவு கடந்து போயிட்டீங்க. வேதம் கொடுக்கப்பட்டவர்களே, அளவு கடந்து உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் போகாதீங்க என்கிற ஆயத்தை இமாம் அவர்கள் இங்கே சுட்டி காட்டினாங்க. அதுக்கு பிறகு சஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு திருமறை குர்ஆன் வசனத்தையும் கொண்டு வந்தாங்க. அதுங்க வருது சூரத்து நூஹுலே வரக்கூடிய 23வது ஆயத். என்ன அதில் வருது? அவர்கள் அந்த மக்கள் சொன்னாங்களாம், நூஹ் அலைஹி இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் சொன்னாங்களாம், லா தஜருன்ன ஆலிஹதகும், உங்களுடைய தெய்வங்களை வணங்குவதை விட்டுவிட வேண்டாம். இந்த நூஹ் அலைஹி இஸ்லாம் வந்து அல்லாஹுவை இறைவன் என்று சொல்கிறாங்களே, அதை கேட்டு நீங்கள் வணங்கி கொண்டிருந்தீங்களே தெய்வங்கள், அதை வணங்குவதை விட்டுவிட வேண்டாம். என்னென்ன வைக்கிறாங்கள் அவங்க வணங்கினாங்க? வத்து, வலா தஜருன்ன வத்தன், வலா சுவான், வலா யகூச, வயஊக வனஸ்ரா. இதெல்லாம் வத்துண்டா என்னது? அது ஒரு சிலையுடைய பெயர். சுவாண்டா அது ஒரு சிலையுடைய பெயர். யகூசுண்டா அது ஒரு சிலையுடைய பெயர். யவுக் என்பது இன்னொரு சிலையுடைய பெயர். நஸ்ர் என்பது இன்னொரு சிலையுடைய பெயர். இதையெல்லாம் நீங்கள் வணங்காமல் விட்டுறாதீங்க. இந்த நூஹ் நபி வந்து அல்லாஹ்வைத்தான் இறைவனாக வணங்கணும், மற்ற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்டு இதையெல்லாம் நீங்கள் வணங்காமல் விட்டுவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். இந்த ஆயத்துக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க, இது புகாரில் வரக்கூடிய சம்பவம். இந்த சொல்லப்பட்ட இந்த அஞ்சு பேரும் யாரென்றால், நூஹ் நபி அலைஹி இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள். இது இவங்க யார்? இந்த அஞ்சு பேரும் சிலைகளாக பிற்காலத்தில் ஆக்கப்பட்டாங்களே, இவங்க யாரு? யார காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள்? நூஹ் அலைஹி இஸ்லாமுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள். நூஹ் அலைஹி இஸ்லாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? 950 குறையும் நல்லா சொல்லலாம். நீண்ட காலம் தவா செஞ்ச ஒரு நபி, அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த நல்லவர்கள். இப்போ இந்த மக்கள் சொல்லப்பட்டவங்க ஒரு காலம் மரணிப்பாங்களா இல்லையா, அவங்களுடைய மரணித்ததுக்கு பிறகு அந்த மக்களை வழிகெடுப்பதற்காக சைத்தான் வந்து என்ன சொன்னான்டா, இவங்க வந்து அவங்களுடைய சமூகத்தில் பேசிக்கொண்டிருப்பதற்காக மஜ்லிஸ், அங்கே பேசிக்கொண்டிருந்த மஜ்லிஸ்கள், அதில் இவர்களுடைய உருவத்தை நாட்டி வைத்து விடுங்கள் என்று சொன்னார். அதற்கு அவர்களுடைய பெயரை வையுங்கள் என்றும் அவர்களுக்கு சொன்னான். சிந்தனையில் சொன்னா நம்மளை மாதிரி வந்து சொல்லணும்னு அர்த்தம் இல்லை, அவங்களுடைய சிந்தனையில். இப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? அதான் நல்லது, நம்ம அவர்களையும் மறந்து விடக்கூடாது, அவங்களெல்லாம் இப்படி ஞாபகமாக வச்சுருந்தோம்னா நம்ம நிறைய வணங்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இவர்களை கண்ணியப்படுத்தணும், இவருடைய நினைவுகள் இருந்து கொண்டே இருக்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாங்க அவங்க அந்த வத்துங்கிறவர் ஒரு மனுஷன், சாலிஹான மனிதன், நூஹ் அலைஹி இஸ்லாமுடைய காலத்தில் ஈமான் கொண்ட ஒரு சாலிஹான மனுஷர், அவர் வந்து அவருடைய சமூகத்தில் பேசுகிறதுக்காக அவர் ஏற்பாடு செய்திருந்த அந்த மஜ்லிஸில் இவருடைய உருவத்தை அப்படியே வடித்து அவருடைய அந்த உருவத்துக்கு வத்துன்ற பேரை வச்சுட்டாங்க. அவங்க செஞ்சது எதுக்கு? அவரை கண்ணியப்படுத்தணும்ண்டு, புகழ்றதுக்கு தான் செஞ்சது, அவரை வணங்குறதுக்கு அவங்க செய்யலை. இப்படி ஒவ்வொரு சொல்லப்பட்ட இந்த வத்து சுவாவு யவுசு யவுக் நசுரங்கிற அந்த 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 அஞ்சு பேரையும் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த மஜ்லிஸையவே அந்த உருவத்தை வடித்து அந்த பேரையும் வச்சுட்டாங்க. அந்த அவர்கள் யாரும் இந்த சொல்லப்பட்டவர்கள் இந்த ஐந்து பேர்களும் அந்த சிலைகளும் அந்த செஞ்சவங்களுடைய காலத்தில் என்ன செய்யலை? வணங்கப்படவில்லை. எதுவரைக்கும் இதை செய்தார்களே அந்த ஜெனரேஷனில் வாழ்ந்தாங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் மரணிக்கும் வரைக்கும் இந்த ஐந்து சிலைகளும் என்ன செய்யப்படலை? வணங்கப்படவில்லை. பிறகு இந்த சிலைகளுடைய அந்த அறிவு, இது யாரு யார் ஏன் வைத்தார்கள் என்கிற அறிவு அந்த மக்களிடத்தில் இல்லாத போது, இல்லாத அந்த காலம் வரும் வரை, அப்படின்னா சில நேரம் 2-3 ஜெனரேஷன் பிந்திரிக்கலாம் தலைமுறை, அதுக்கு பிறகு மக்களுக்கு இவர்களை பற்றிய இதை பற்றிய முழுமையான அறிவு இல்லாமல் என்ன செஞ்சிட்டாங்க, அவர்களை ஒரு கடவுள் பக்தியாக அவர்களுக்கு யாரோ பின்னால் வரவங்க கையை காலை வச்சு என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு வரலாறு பிணைந்து கொடுத்துருப்பாங்க. அதை விட அவங்க என்ன செய்ய பண்ணாங்க, வணங்கப்பட ஆரம்பித்து விட்டார்கள். என்ன அருமை சகோதரர்களே, கரெக்டாக இதை அப்படியே நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வாங்க, நம்முடைய நாடுகளுக்கு இதை கொண்டு வாங்க. எப்படி கொண்டு வரணும்?
நம்முடைய நாடுகளில் வணங்கப்படுறாங்க இல்லையா, யாரு? அவுலியாக்கள். ஒரு ரெண்டு மூணு லிஸ்ட் தாங்க. சாலு அமித் வலியுல்லா ரஹமஹுல்லா. நாம் அவர்களே எதுவும் பேசலைங்க. அந்த வலியுல்லா எதுவும் ஏன் பேசுறது தெரியுமா? இப்படி பேசுறதுனால தப்பாக நம்மளை சொல்லிடுவாங்க. அதை கிளியர் பண்ண தான் அடிக்கடி பேசிக்கிட்டுக்கிறேன். ஷாஹுல் அமீத் வலியுல்லா அவர்களை பற்றி நான் எதுவும் பேசல. சம்சுத்தீன் வலியுல்லாங்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், இவங்கெல்லாம் வலியுல்லாவா இல்லையா என்பது அல்லாஹ் தெரியும். நம்ம வலியுல்லா என்றே பேசுவோம். சம்சுத்தீன் வலியுல்லா, முசாஃபர் கனி வலியுல்லா, இப்ராஹிம் ஷஹீத் வலியுல்லா, அப்துல் காதர் ஜெயலானி ரஹிமஹுல்லா, இப்படி லிஸ்ட் போகுது இல்லையா? சரி, இவர்கள் நல்லடியார்கள் என்று நாம் வைத்துக் கொள்வோம். அதில் நமக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அவர்களை நாம் அல்லாஹு தஆலாவுடைய ரஹமத் கிடைக்கணும்னு துவா செய்வோம். ஆனால் இவர்களுடைய கபறுகளை இஸ்லாம் என்ன சொல்கிறது? அடுத்த பாடத்தில் இமாம் அவர்கள் இன்னொரு செய்தி கொண்டு வராங்க, அதை நம்ம அடுத்த வாரத்தில் பேசுவோம். இதில் விட அந்த ஒரு லிங்க் அதுக்கு இருக்குது. இவங்க வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாங்க? இந்த வலியுல்லாக்கள் எல்லாம் இப்படி ஆக்கப்படுறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? இவங்களுடைய கபறுகள் தனிப்படுத்தப்படுகிறது. கபறுகள் மற்ற கபறுகளை விட தனிப்படுத்தப்படுகிறது. ஒன்று, இடத்தாலும் தனிப்படுத்தப்படுகிறது, அதனுடைய அமைப்பாலும் தனிப்படுத்தப்படுகிறது. மற்ற கபறுகள் எல்லாம் பொது மையவாடியில் அடக்கப்படும். இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பெஷல் இடம். அப்போ தனிமைப்படுத்தாச்சு, பட்டியா தனிமைப்படுத்தி விட்டோம். அடுத்தது, இந்த கபறுகள் என்ன செய்யப்படுகிறது? கட்டப்படுகிறது. இந்த கபறுகள் உயர்த்தப்படுகிறது இல்லையா? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை அனுப்பி சொல்கிறாங்க, எந்த கபரும் மற்ற கபறுகளை விட உயர்ந்திருந்தால் அதை தரமட்டமாக வராதிங்கன்னு அனுப்புகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபறுகள் உயர்த்து கட்டப்படுவதை, அது பூசப்படுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ஏன்? ஷிர்க்குடைய வாசல்களையும் ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபறுகள் கூட என்ன செய்யப்படலை, கட்டப்படாமல் இருந்த காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் ஆயிஷனாகி அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த பாடத்தில், 20வது பாடத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய வஃபாத்துடைய நேரம் வந்தபோது அவங்க மயக்கம் வரும், மயக்கத்தை தெளிவாங்க, இப்படியான அந்த சூழலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாங்க, யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாகம் உண்டாகட்டும், அவர்கள் அவர்களுடைய நபிமார்களின் கபர்களை என்ன செஞ்சிட்டாங்க, வணக்க ஸ்தலமாக ஆக்கிவிட்டார்கள். அப்போ வணங்கினாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யவில்லை என்றால் அந்த சமூகத்துக்கு நபி அவர்களின் கபரும் அப்படி ஆக்கப்பட்டிருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரும் ஆக்கப்பட்டிருக்கும், அவங்களோட கபரும் தனிப்பட்ட முறையில் ஆக்கப்பட்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு என்ன செய்கிறாங்க, எச்சரிக்கை செய்ததாக ஆயிஷா நாயி சொல்கிறாங்க. அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சமூகத்துக்கு சமூகம் உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ்வுடைய மகனாக சொன்னார்கள், அல்ல அல்லாஹ் சொன்னார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை யார் சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய மகன்னாங்க, அல்லாஹ்னாங்க. அப்போ அவங்க அந்த ரெண்டு நபிமார்களுடைய கபர்களையும் வணங்கினத்தினால அவர்கள் சபிக்கப்பட்டாங்க என்ற எச்சரிக்கை ரசூல்லா சொன்னதுனால ரசூல்லாவுடைய கபர் அப்படி ஆக்கப்படவில்லை என்று யார் சொல்லாங்க? ஆயிஷனே சொல்லாங்க. உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவங்க வந்து ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத் போனவங்க, ஹபஷா நாட்டுக்கு ஹிஜ்ரத்து போனவர்களில் அவங்களும் வருவாங்க ஆரம்ப காலத்தில். அப்போ அங்கே வந்து கோயில்களை பார்க்குறாங்க. அந்த கோயில்களில் சிலைகள் வைக்கிறத பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்னென்னு தெரியல, மக்காவில் அப்படி அமைப்பு இல்லை. அப்போ திரும்ப ஹிஜ்ரத் முடித்து வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹபஷா நாட்டில் கண்ட கோயில்களையும் அதில் இருந்த சிலைகளையும் பற்றி விசாரிக்கிறாங்க. இது ஏன், எதற்கு என்று கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவருடைய வளமை என்னென்றால், ஒரு நல்ல மனிதர் அல்லது ஒரு நல்ல அடியார் மரணித்து விட்டால் அந்த கபர் மீது ஒரு வணக்கஸ்தலத்தை கட்டுவார்கள். அதில் அந்த அழைக்கப்பட்டவருடைய அந்த 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 உருவத்தையும் வைப்பார்கள். இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெட்ட மனிதர்கள், மக்களிலே ஆக கெட்டவங்க இவங்க தான் அல்லாஹ்விடத்தில். ஏனென்றால் இவர்கள் இரண்டு ஃபித்னாக்களை, இரண்டு குழப்பத்தை அங்கே வைத்து விட்டார்கள். ஒன்று என்ன, கபர் கட்டிய குழப்பம், அடுத்தது உருவம் வச்சு குழப்பம். இவங்க இந்த செஞ்சவங்க அல்லாஹ்விடத்திலே மிக கெட்டவர்கள். சஹிஹான ஹதீஸ், அல்லாஹ்விடத்தில் இவங்க யாரு? மிக கெட்டவர்கள். ஏன் கெட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க? ஏன் சொன்னாங்க? இவங்க ரெண்டு பிழை செஞ்சாங்க, ரெண்டு குழப்பத்தை சமூகத்திலே விட்டு விட்டு போனார்கள். ஒரு குழப்பம் என்ன? ஒரு குழப்பம் வந்து சிலை வைத்தது. அடுத்த குழப்பம் கபர் கட்டியது. இந்த ஹதீஸ் வந்து
புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ரெண்டு குழப்பத்தை இவர்கள் செய்து விட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த குழப்பத்தை தான் நம்ம கிட்ட செஞ்சுக்கிறாங்க. அன்றைக்கு அபஷா நாட்டில் இந்த கோயில்களும் சிலைகளும் வந்தது காரணம், ஆரம்பத்தில் அந்த மக்களை புகழணுங்கிற நோக்கத்தில் அங்கே ஒரு வணக்கசலத்தை கட்டியதும் அவர்களுடைய உருவத்தை வச்சதும். இப்போ கடைசியில் என்னாச்சு? அதில் கோயிலாக மாறி அந்த சிலைகள் அந்த அவங்களுடைய உருவங்கள் சிலைகளாக மாற்றப்பட்டு விட்டது. இந்த வேலையைத்தானே நம்ம ஆக்களும் செஞ்சுருக்கிறாங்க. என்ன செஞ்சாங்க? ஒரு வழி உள்ள மௌத்தானா அவருக்கு என்ன செய்யறது, அவர் கபருக்கு மட்டும் தனி இடம், பொது மைய வாடியில் அடக்கிறது இல்லை. பிறகு அவரை கபரை தனிப்பட்டு கட்டுறது, அதில் ஒரு பள்ளி வாசலை போன்று ஒரு தர்கா அமைப்பது, ஒரு தர்காவை அமைப்பது, அதில் ஒரு குடிமரம் இருக்கும், அதில் ஒரு உண்டியல் வரும், அதில் வந்து புடவை போத்துவோம், அதில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுவோம். இப்படியே என்ன செய்யுது, அந்த கபர் தனியாக்கப்படுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாங்க, கபர்களை ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களுக்கும் அதிலே விளக்கு ஏற்றக்கூடிய பெண்களுக்கும் அல்லாஹ் ஆன செய்வானாக. ஏன் அந்த ஒரு கபருக்கு மட்டும் விளக்கு ஏற்றினா இன்றைக்கு விளக்கு தான் ஏற்றுவீங்க, அதை புகழணுங்கிறதுக்கு தான் செய்கிறது, அதை புகழணும் தான் கட்டுறது. நாளைக்கு என்னாகும்? மற்ற கபர்களை விட தனிப்படுத்தப்படும். ஓ, இதில் ஒரு வித்தியாசம் இருக்காய்க்கும். அடுத்த நாள் என்ன செய்வாங்க, ஒரு புடவை ஒரு ஆள் போத்திட்டு போயிடுவார், அதுக்கப்புறம் மற்றவர் என்ன செய்வார், ஒரு இண்டியலை வைப்பார், பிறகு என்ன ஆயிரும், அதுக்கு ஒரு வரலாறு எழுதப்படும், பிறகு தரவாக மாறிடும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிருக்கை தடுத்தவர்கள் என்ன செய்கிறாங்க, அதனுடைய வழியையும் தடுத்திருக்கிறாங்க. அப்போ கபர்கள் கட்டப்படுவது, கபர்களில் போய் நாம் போய் என்ன செய்கிறது, உட்காருவது, அதிலே போய் நாம் நம்முடைய நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவது, அதிலே போய் நாம் என்ன செய்வது, சுஜூது செய்வது, அதிலே போய் தவாபு செய்வதெல்லாம் என்ன ஷிருக்கு. இந்த ஷிருக்குக்கு காரணம் இந்த கபர் கட்டப்பட்டது. அப்போ வந்து இதில் இமாம் அவர்கள் கொண்டு வந்த காரணம் என்ன, இந்த பாடத்தை ஒரு நல்லடியார்களை புகழ்வது, எல்லை கடந்து புகழ்வது என்ன எங்கே கொண்டு சேர்க்கும், நம்முடைய மார்க்கத்தையே நாம் விட வைத்து விடும். இந்த ஹதீஸுடைய இந்த பாடத்துடைய அடுத்த செய்தியாக இமாம் அவர்களை கொண்டு வராங்க. இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லாங்க, முன் சென்ற நல்லவர்கள் அறிஞர்களில் பலர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த நல்லவர்கள் மரணித்ததுக்கு பிறகு அவங்களுடைய அந்த கபர் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க, கபர் கட்டினாங்க, அதில் வந்து ஃபோட்டோவெல்லாம் வச்சாங்க இல்லையா உருவத்தை, அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்களாம், அந்த கபரில் போய் ஈத்திக்காவும் இருந்தார்கள். அதில் வந்து என்ன செஞ்சாங்க, ஈத்திக்காவும் இருந்தாங்க. நாள் போக போக கடைசியில் மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அதை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த அவுலியாக்களை கபர்களை கட்டினவங்க அதை வணங்குன்னு ஆரம்பி கட்டலை, புகழணும் வந்து கட்டினாங்க. அவங்க நல்லவர்கள், அவங்களுடைய கபர்களை தனியை நாம் என்ன செய்யணும், வைக்கணும், அவங்கள மதிக்கணும் என்று செஞ்சது தான். கடைசியில் எங்கே ஒன்று சேர்த்தது, இன்றைக்கு நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய என்னது ஷாஹுல் அஹமீது வலியுல்லாவாக இருக்கட்டும், நாகூர் ஆண்டவராக இருக்கட்டும், வர வர நீங்கள் சொன்னக்கூடிய பேர்கள் பேர் அல்லாதாக இருக்கட்டும், இன்றைக்கி அங்கே போனமுண்டா பள்ளி வாசலில் கூட அப்படிப்பட்ட பக்தி இருக்காது இல்லையா. பக்தியோடு போய் நின்று அங்கே கண்ணீர் வடிப்பது, நேற்றை நிறைவேற்றுவது, அங்கே சுஜூதில் கிடப்பது, அங்கே தவாபு செய்வது நடக்குதான் இல்லையா? அல்லாஹு அக்பர். அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த எல்லை கடக்கக்கூடிய வேலைகளை இஸ்லாம் தடுக்கிறது. காரணம் நாளைக்கு தான் ஆக போகிறது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மக்களை பார்த்து சொன்னார்கள், லா துதுரூனி கமா அத்ரத்தின் நசாரா. இப்னு மரியம் கிறிஸ்தவர்கள் மரியம் அலைஹி இஸ்லாம் அவருடைய மகன் ஈசா அலைஹி இஸ்லாம் அவர்களை எல்லை கடந்து உயர்த்தினார்கள். எதுக்கு உயர்த்தினாங்க, எல்லை கடந்து அவங்களை வெளிவாக்குறதுக்கு இல்லை, புகழ்றதுக்கு. அப்படி என்ன பண்ணிடாதீங்க, என்ன என்ன செய்யுங்க, நான் ஒரு அடியார் தான், அல்லாஹ்வுடைய அடியார் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன சொல்லாங்க, என்ன எல்லை கடந்து வைத்தாதீங்கிறாங்க. பிறகு நாங்கள் எப்படி நல்லடியார்களை எல்லை கடந்து வைத்துறது? இதில் இந்த தௌஹீத் கிதாபுக்கு ஒரு விரிவுரை எழுதின இமாம் ஒரு பைத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு மக்கள் எந்த அளவுக்கு எல்லை கடந்து உயர்த்துறாங்கண்டா நல்லடியார்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு. இப்போ நம்ம ரபீல் அவல் மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ரபீல் அவல் மாதத்தில் உங்களுக்கு தெரியும், போன வர அதனுடைய விளக்கத்தை சொன்னேன், இந்த மௌலித் என்ற பாடல்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரசூல்லா அவங்கள புகழ்றதாக, அவுலியாக்களை புகழ்றதாக, அவுலியாக்களை புகழணும் இல்லைன்னு சொல்லலை, எப்படி கொண்டு வந்துட்டாங்க, யார் வரைக்கும், அல்லாஹ் வரைக்கும். அதில் பூசிரி இமாம் அவர்களிலிருந்தே ஒரு பாட்டை இங்கே இந்த விரிவிரியாளர் கூறுகிறார். என்ன கூறுறார், அதில் ஒரு பாட்டு இருக்கிறது, யா அக்ரம் அல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி சிவாக்க இந்த ஹுதூசில் ஹாதிஸில் அமிமி. என்ன சொல்லாராம், அந்த ரசூல்லாவுடைய கபருக்கு முன்னால் போய் படிக்கிறார், என்ன படிக்கிறாரு, யா அக்ரம் அல் ஹல்கி
அதாவது ரசூலுல்லாஹ் அவங்கள பற்றி படிக்கிறார், கபருக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அவங்கள பற்றி படிக்கிறார். யா அக்ரமல் ஹல்கி, படைப்புகளில் சிறந்த படைப்பு, ரசூலுல்லாஹ் சிறந்த படைப்பு தான். மாலி மன் அலூது பிஹி சிவாக, இந்த ஹுதூஸில் ஹாதிஸில் அமிமி, ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை எனக்கு வரும்போது உங்களை அன்றி நான் யாரிடத்தில் தான் போக முடியும்? யாரை பார்த்து? ரசூலுல்லாஹ் பார்த்து. இவருடைய நோக்கம் இருக்கலாம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதற்காக இவருடைய நோக்கம் இருக்கலாம். ஆனால் இது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் எங்க போய் நிற்குது? அல்லாஹ்வுடைய திருவசனங்களோட இது மோதுதா இல்லையா? மோதுதா இல்லையா? சூரத்துல் நம்லிலே அல்லாஹு சுபஹானஹு தஆலா 63வது ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். சூரத்து நம்ல் 63வது ஆயத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான்? அம்மை யுஜீபுல் முதுர் இதா தஆஹு வ யக்ஷிஃபு ஸு வ யஜ்அலுகும் குலஃபா அல் அர்த் அ இலாஹும் மா அல்லாஹ் கலீலம் மா ததக்கரூன். ஒரு கஷ்டமான நேரத்தில் அகப்பட்டு ஒரு பிரச்சனைக்குள்ளாகப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தித்தால், உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அந்த கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு விடுவிப்பு தருவது அல்லாஹை தேர வேறு கடவுள் இருக்கின்றதான் அல்லாஹ் கேட்குறான், இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் அப்படி இருக்குன்னு சொன்னால் குறைவாக சிந்தித்து பேசுகின்றீர்கள் என்று தான் அதுக்கு அல்லாஹ் முடிவு கொடுக்கணும் என்று செய்தியை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இங்கே பைத்தில் என்ன படிக்கிறாங்க? பைத்தில் என்ன படிக்கிறாங்க? ஏதாவது பிரச்சனை வந்தால் ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, படிக்கிறாரு, உங்களை அன்று என்னைக்கு நான் போய் ஒதுங்கும் இடம் எங்கே இருக்கிறது? சுபஹானல்லாஹ். இதுக்கு இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் என்ன சொல்வது? இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதுக்கு என்ன சொல்வது? அல்லாஹ்வுக்கு இணையாக ரசூலுல்லாஹ்வை ஆக்கிய செய்தியாக சொல்லணுமா இல்லையாத? ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, என்ன ஈசா அலி இஸ்லாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் எல்லை கடந்து ஓய்த்தது கூட என்னை ஓய்த்தாதீங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த செய்தி நாம் இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்ததாக சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் நடந்து விட்டது என்று சொன்னபோது என்ன சொன்னாங்க? என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக ஆக்கிவிட்டாயா? அல்லாஹ் நாடியது மட்டும் நடக்கும் என்று சொல்லு, நான் நாடியது நடக்காது என்று சொல்லு அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அல்லாஹ் நாடுறது மட்டும்தான் நடக்கும், நானும் நாடியது நடக்கும் என்றால் அல்லாஹ்வுக்கு இணையாக என்னை ஆக்கி விட்டா அப்படி சொல்லாதங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி ஏராளமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு கொண்டு வந்து பேசிய நேரத்தில் எல்லாம் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள், நிறுத்தினார்கள். இப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து யா அக்ரமல் ஹல்கி மாலி மன் அலூது பிஹி சிவாக, இந்த ஹுதூஸில் ஹாதிஸில் அமிமி, ஒரு கஷ்டமான நிலை வரும்போது அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க பெறுறதுக்கு உங்களை தவிர எவரை யாட்டை போக முடியும்? ஒரு முஸ்லீம் படிக்கலாமா? ஒரு முஸ்லீம் நம்பிக்கை இருக்கலாமா? இந்த 27வது அத்தியாயம் 63வது வசனத்தோடு 62வது வசனத்தோடு மோதுகின்றதா இல்லையா? இப்படி ஏராளமான பாடல்களை நாம் மௌலிதுங்கிற பேரில் படித்து கொண்டிருக்கிறோம். முஹிதீன் அப்துல் காதிர் ஜெயலான் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை புகழ்வதாக சொல்லிக்கொண்டு, ஆயிரம் முறை என்னை தனிமையிலிருந்து யார் உறுதியோடு அழைக்கிறாரோ நான் அவருடைய கஷ்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஓடி வருவேன் என்று சொல்லக்கூடிய பாடலை முஹிதீன் மௌலித் பாடலில் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆயத்தோடு மோதுகின்றதா இல்லையா? நபிமார்களை புகழணும், அவுலியாக்களை புகழணும், என்ன செய்யக்கூடாது? அவர்களுக்கு உள்ள அந்த எல்லையை கடந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு இவர்களை பாடக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? சிறுக்கு. அப்போ இந்த இமாம் அவர்கள் இங்கே பாடமிட்ட செய்தி என்ன? ஒரு நல்லடியார்களை அளவு கடந்து புகழக்கூடாது. வணங்குறீங்களா? அதில் நபிமார்களும் அடங்குறார்கள், அதிலே அவுலியாக்களும் அடங்குறாங்க. ஆகவே நாங்கள் என்ன செய்வோம்? அவுலியாக்களை சிறந்தவர்கள் என்று சொல்லுவோம். அவர்களை எல்லை கடந்து புகழ்ந்து அவங்களுடைய கபர்களை போய் நாம் ஒரு வணக்க சலமாக ஆக்குவது, அங்கே போய் நாம் இப்போ நேர்ச்சி செய்வது, நேர்ச்சியை நிறைவேற்றுவது, இப்போ அவங்களுடைய பேரில் துவா கேட்பது, அதை கட்டுவது, அதில் புடவு போடுவது, இதெல்லாம் சிறுக்கான காரியம். இன்ஷால்லா இப்படிப்பட்ட காரியத்தில் எங்களுடைய சமூகத்திலிருந்து பலர் மீண்டு வந்துட்டாங்க. நீங்களும் இன்ஷால்லா அப்படியான நம்பிக்கை உங்களிடத்தில் இருந்தால் அவங்களுடைய கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். இதை சொல்லக்கூடிய நோக்கம் தனிப்பட்ட யாரையும் புண்படுத்துவதோ அல்லது அவுலியாக்களை குறைத்து பேசுவதோ நவதுபில்லா கிடையாது. இந்த உண்மையை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. அல்லாஹ் இதை மிக அறிந்தவன். அம்மா அலைனா இல்லல் பலாகுல் முபீன். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இப்படிப்பட்ட செய்திகளை நடுநிலையோடு இருந்து விளங்கி நம்முடைய உள்ளங்களில் இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் இருந்தால் அதிலிருந்து நம்ம மீண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நாம் ஏகத்துவோம். அல்லாஹ் ஒருவன் தான் எங்களை என்ன செய்கிறான், பாதுகாக்கக்கூடியவன், கொடுப்பவன், எடுப்பவன், தடுப்பவன், அனைத்து இந்த செய்திகளையும் செய்யக்கூடியவங்கிற நம்பிக்கையை கொண்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபி செய்வானாக. ஆஹிரு தஅவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.